ரொம்ப வேகமாக ஓடிட்டுருக்க இந்த அவசர உலகத்தில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கவோ இல்லை பழைய இனிமையான நினைவுகளை திரும்ப கொண்டு வரவோ யோசிக்க முடியாத ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்மலாம் ஓடிட்டுருக்கோம். ஸோ கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் நம்ம இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் பக்கம் வரோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திரு எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் பாசமலர் படத்தில் இடம்பெற்ற மலர்ந்தும் மலராத இந்த பாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கவிஞர் இந்த பாடலை இவ்வளோ ரசித்து எழுதியிருக்காரா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் திருச்சி ஹலோ எஃப்எம்லேருந்து ஆர்ஜே ரித்திகா. ஒரு பூவோட மலர்ந்தும் மலராத நிலையை தான் கவிஞர் பாதி மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பூ முழுமையாக பூத்திருச்சுன்னா அது எப்போ வாடும் அப்படிங்கிற பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதே பூ மொட்டாக இருக்கையில் அது எப்போ மலரும் அப்படிங்கிற ஏக்கமும் ஆவலும் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். குழந்தையோட முகத்தில் எப்போவுமே சந்தோஷத்தை காண விரும்புகிற கவிஞர், குழந்தையோட முகம் மலர்ந்துருக்கு, இன்னும் மலர வேண்டியதும் இருக்குது, மலர்ந்து கொண்டும் இருக்குது அப்படின்னு உபமைப்படுத்தியிருக்காரு. இந்த வரிகளில் கவிஞர் குழந்தைய விடிந்தும் விடியாத காலை பொழுதாகவும் கலை அன்னமாகவும் உருவகப்படுத்தியிருக்காரு. எப்படின்னா, விடிஞ்சும் விடியாமையுமாக இருக்கிற காலை பொழுது நம்ம எல்லாத்துக்குமே மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் ஊக்கத்தையும் தரக்கூடியது. அதே போல் பறவைகளிலே ரொம்ப பிரகாசமானது வெண்மை நிறம் கொண்ட அன்னப்பறவை. அதை குழந்தைகளோட உள்ள தூய்மைக்கு, கள்ளம் கபடம் இல்லாத உள்ள தூய்மைக்கு உருவகப்படுத்தியிருக்கிறாரு கவிஞர் கண்ணதாசன். இந்த வரிகளை கவிஞர் எவ்வளவு ரசித்து எழுதியிருப்பாங்க அப்படின்னு இதை கேட்டிங்கன்னா புரியும். தென்பாண்டி நாட்டில் நதிகளில் நறுமணமிக்க மலர்களும் நோய் தீர்க்கிற மூலிகைகளும் சேர்ந்து கலந்து தான் ஓடும். அதில் கலந்து கரைந்து எழுந்து நீந்தி குளித்து விளையாடி வருதான் தென்றல். அப்புறம் அங்கே இருக்கிற நறுமணமிக்க மலர்களை தாங்கி நிற்கிற கொடிகளில் அதோட தலையை துவட்டி சீவி அழகுபடுத்தி நடந்து வருதான் இளந்தென்றல். இந்த இளந்தென்றலா குழந்தைய உருவகப்படுத்தியிருப்பாரு கவிஞர் கண்ணதாசன். அதாவது, இளந்தென்றல் குளிச்சா மட்டும் போதுமா, தலசிவ வேணாமா அப்படின்னு நினைச்சு நதியில விளையாடி களைஞ்ச கூந்தலை கொடிகளை சீப்பா கொண்டு சரி செய்து அப்படின்னு எழுதிய கவிஞரோட கவி நயத்தையும் கற்பனை நயத்தையும் உருவகத்தையும் நம்ம எங்க போய் யார்கிட்ட பகிர்ந்து ஆச்சரியப்படுறது? பொதிகை மலையில் தவம் செஞ்சு தமிழை தோற்றுவித்தவர் அகத்தியர். அப்படிப்பட்ட அழகிய தமிழ் மதுரையில் பாண்டியர்களோட ஆட்சியில் புகழ் பெற்று வளர்ந்துச்சு. அப்படிப்பட்ட அழகிய தமிழாக குழந்தைய உருவகப்படுத்தியிருக்காரு கவிஞர். இந்த பாடலில் ஒவ்வொரு வார்த்தையையும் கவிஞர் தேர்ந்தெடுத்து கோர்த்து எழுதியிருப்பார். தங்கத்தில் கை கடிகாரம், வைரத்தில் மணிமாலை, இதெல்லாம் சீதனமாக கொடுத்து தன்னோட தங்கை மகளை மகனுக்கு பெண் கேட்டு வருவாராம். தன்னோட தங்கை மகளை மகனுக்கு திருமணம் செய்ய இந்த உலகையே விலை பேசுவாராம். இந்த இடம் பாடலில் வரப்போ சுஷிலா அம்மாவோட குரலில் இருக்கிற அந்த விம்மல் நம்ம எல்லாரோட இதயத்தையுமே கரைக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டதாக இருக்கும். அரை நூற்றாண்டு இந்த பாடல் கடந்துருச்சு அப்படின்னாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டை கேட்குறப்பெல்லாம் நம்மளோட கண்களில் கண்ணீரை வரவழைக்கும். இப்படி ஒரு அண்ணன், இப்படி ஒரு தங்கை நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே ஏங்க வைத்த ஒரு பாடல். இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் தங்கை உறவுக்கு ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் தெரிந்த சொல்லக்கூடிய ஒரு பாடல்னா அது இதை தான் சொல்லலாம். தமிழோட பெருமை தமிழ் மொழியிலே தான் இருக்குது அப்படின்னு உணர்த்திய பாடல்களில் இதுவும் ஒன்று. இப்போ இது வயலினில் எப்படி ஒலிக்க போகுது இந்த பாடல் அப்படின்னு பார்க்கலாம்.